Hello guys, welcome back to our channel Chat with Bhavya. It's good to talk. First of all, in the video click பண்ணதுக்கு ரொம்ப thanks and நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தியா எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்போட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அதாவது இந்த பாக்ஸ்க்குள்ள என்னெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தராங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு பிரெக்னன்சி ரிலேட்டட், சைல்ட் கேர், பேரண்டிங் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்துட்டு நிறைய அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ நீங்க ஒரு பேரண்டா இருந்தீங்கன்னா இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வந்துட்டு பம்பிங் எசென்ஷியல்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் வந்து கார்ட்ஸில் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன் பம்ப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனலில் ஏற்கனவே மேனுவல் பிரஸ்ட் பம்ப் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி அதோட ரிவ்யூஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் கார்ட்ஸில் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்ப், அதாவது டபுள் சைடு எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்ப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, தியா எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்போட பாக்ஸ் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இவ்வளோ பெருசாக இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு நிறைய லைக் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளே வர்றது. இதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா வந்துட்டு தனியாக எடுத்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு புரியும். நம்ம இந்த பாக்ஸ் வந்து ஓரமாக வச்சிடலாம். உங்களுக்கு இந்த தியா கம்பெனி பற்றி தெரியலனா இது வந்துட்டு ஒரு இந்தியன் கம்பெனி. இது வந்துட்டு லைக் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் பிரஸ் பம்ப். நம்ம வந்துட்டு மெடலா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெக்ட்ரா, இந்த மாதிரியான நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் ப்ரொடியூஸ் பண்ணுற பிரஸ் பம்ப் தான் வந்துட்டு ரொம்ப நம்ம ஃபேமஸாக பார்த்துருக்கோம். இந்த தியாவுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு நான் நிறைய பேர் ஆடோ இல்லை அந்த மாதிரிலாம் பார்த்ததில்லை. நானாகவே ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ இது எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் பொருள் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12,000 கிட்டத்தட்ட வந்துச்சு. ஸோ மிச்ச பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட விலையும் வந்து கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இது கூட நிறைய நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்டான பார்ட்ஸ்லாம் வந்து நிறைய தராங்க. ஸோ அதனால நம்ம வரிசையாக என்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1 இயர் வாரண்டி கார்டு. இந்த பம்பில் வந்து உங்களுக்கு மெஷினில் ஏதாவது சரியாக இல்லை, ஸ்டாப் ஆகிடுச்சு, சார்ஜ் நிற்க மாட்டேங்குது, இல்லை பேட்டரியில் வந்து சார்ஜ் ஏறலை, இந்த மாதிரிலாம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு 1 இயருக்கு வந்து இந்த கார்டு காட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமர் கேர் சர்வீஸும் வந்துட்டு ரொம்ப அப்ரோச்சபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு நீங்கள் தியா வெப்சைட்டுன்னு இருக்குது, அது உள்ளே போய் பார்த்தீங்கனாலே போதும், லைக் கஸ்டமர் கேர் நம்பர் கிடைக்கும். நீங்கள் அதில் வந்துட்டு அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் தியாவோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அமேசான் மூலமாக கூட வாங்கிக்கலாம். இதுதான் வந்துட்டு தியாவோட மிஷின், லைக் அந்த பம்ப் பண்ணுற மிஷின். நீங்கள் இதில் வந்துட்டு நிறைய லெவல்ஸ் இருக்குது, 3 kind of level, லைக் 3 mode இருக்குது. அதிலே வந்துட்டு 6 levels வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட லைக் சக்ஷன் பவர், உங்களோட பொறுமையில், உங்களால் எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு சக்ஷன் பவர் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து பின்னாடி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கரண்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் செல்ஃபோன் மாதிரி ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் தேவை இருக்கோ அப்போல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லாமல் இந்த பம்பை வந்துட்டு நீங்கள் சிங்கிள் பம்பாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை டபுள் சைட் பம்பாகவும் யூஸ் பண்ணலாம். டபுள் சைட் பம்ப்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணணும். சிங்கிள் பம்ப்னால் அதுக்கும் வந்துட்டு அவங்க ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பம்பிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சைடும் பம்ப் பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டபுள் சைட் பம்பே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு சைடில் வந்து பாப்பா வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னொரு சைட் நான் பம்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 சைட் பம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவர் பட்டன் இருக்குல்ல, இதை ஆன் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு ஆன் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு லைக் ஸ்டிமுலே
ஸ்டிமுலேட் பண்ணும். பாப்பா வந்து எப்படி சக் பண்ணும்போது லைட்டாக சக் பண்ணி அதுக்கப்புறம் உறிஞ்சி குடிப்பாங்கள்ல, அது மாதிரி இந்த மோட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு மோட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர், அதுக்கடுத்து ப்ளூ கலர். இது மூணு வந்துட்டு வேறு வேறு மோட். அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு உங்களுக்கு யூசர் மேனுவல்லே வரும். ஸோ நீங்கள் யூசர் மேனுவல் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கனாலே இது எப்படி ஈஸியாக ஓப்பன் யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சக்ஷன் பவரை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இல்லை அதிகம் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ண முடியும். அண்ட் அதுவே வந்துட்டு டைமை கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ 30 மினிட்ஸ்க்கு மேலே அதுவே ஆன் ஆகாது, ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு பம்பிங் பண்ணுறீங்கன்னா ஒரு செஷன் வந்துட்டு மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தான் வந்துட்டு அது வந்துட்டு வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ அதுவே 30 மினிட்ஸில் ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு வந்துட்டு மினிமம் பம்ப் பண்ணுறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் தான் ஆகும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்லே வந்துட்டு உங்களுக்கு பம்ப் பண்ணி முடிச்சிடுவீங்க. ஸோ மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் மிஷின் வந்து ஆனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது ஆஃப் ஆகிடும். திருப்பி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா அது மறுபடியும் ஆஃப் ஆகிடும். நான் யூசர் மேனுவல் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த யூசர் மேனுவல். ஸோ உங்களுக்கு வந்துட்டு லைக் இதுக்குள்ளே என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் படித்து பார்த்துக்கலாம். அவங்க எப்படி வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும் எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு படித்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட வந்துட்டு ஃப்ரீயாக வந்து அவங்க பம்பிங் ப்ரா தராங்க. நீங்கள் வந்து பம்பிங் ப்ரா வந்து தனியாக வாங்குறதா இருந்தால் 3000-5000 ரூபீஸ் வரைக்கும் ஆகும். பட் இது வந்துட்டு டபுள் சைட் பம்புன்றனால அவங்களே காம்ப்ளிமெண்ட்டாக அந்த பம்பிங் ப்ரா தராங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பம்ப் பண்ணும்போது பம்பை பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்கனாலே போதும், லைக் பம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது சக்ஷன் பவரில் நின்றுக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது வேலை பார்க்கணும், இது வந்து ஆக்சுவலி போர்ட்டபிள் பம்பிங் மிஷின். ஸோ வந்துட்டு நீங்கள் நடந்துட்டே கூட பம்ப் பண்ணலாம், இல்லை ஒர்க் பண்ணுற மாதிரியாக இருந்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டே கூட பம்ப் பண்ணலாம். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இது சூஸ் பண்ணதுக்கு இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன், ஏன்னா இதில் வந்துட்டு பம்பிங் தான் அவங்களே தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜர் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எப்போல்லாம் இதில் சார்ஜ் கம்மி ஆகுதோ அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் இதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்துட்டு 3 ஹார்ஸ்க்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணாமே வந்துட்டு 3 ஹார்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரீசார்ஜபிள் பேட்டரி தான். அந்த பேட்டரி கூட உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா, இப்போ ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பாப்பாக்கு யூஸ் பண்ணுறீங்க, செகண்ட் பாப்பாக்கு திருப்பி யூஸ் பண்ண போகிறீங்க, ஆனால் பேட்டரி வந்து நல்லா இல்லை அப்படின்னா அவங்களோட சைட்லேயே வந்துட்டு இப்போ இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸும் அவங்கக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வெறுமனே அவங்க சைட்டில் போயிட்டு எனக்கு இந்த பார்ட் வேணுன்றது ஆர்டர் பண்ணிங்கன்னா போதும், அவங்க வந்துட்டு உங்கள் வீட்டுக்கே அதை சென்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இதில் ஒரு சைட் ஆஃப் த பம்ப் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு அதே மாதிரி தான் வந்துட்டு இன்னொரு சைடும் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு சைட் பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுதான் கீழே உள்ள பாட்டில், இதுதான் வந்துட்டு அந்த பம்ப் செட் பண்ணுறதுக்கான இது. இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த வாஷர் இருக்குல்ல, இதை வந்துட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவும் வந்துட்டு அந்த லவ்லப் மேனுவல் ப்ரெஸ் பம்ப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் இதுவும் இருக்குது. இதுக்கு மேலே வந்து இந்த கேப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாட்டில், இந்த பாட்டில் தான் வந்துட்டு நம்மளுக்கு கலட்டிட்டு திருப்பி வந்து ஃபீடிங் பாட்டிலாகவும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிப்பிள் ஷீல்டு, லைக் நிப்பிள் கேப், இதை தான் வந்துட்டு நம்ம நிப்பிளில் வச்சுட்டு இப்படி வச்சா வந்து சக்ஷன் பண்ணி பால் வந்துட்டு இதில் கலெக்ட் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு இது இந்த இது வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நிப்பிள் ஷீல்டு போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ளான்ஜ் சைஸும் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அது வேணும்னா நீங்கள் டைரெக்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்துட்டு 24 mm ஃப்ளான்ஜ் சைஸு. ஸோ முக்கால்வாசி எல்லா லேடிஸ்க்கும் இது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க இல்லை ரொம்ப ரொம்ப குண்டாக இருக்கீங்க அப்படி இருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஃப்ளான்ஜ் சைஸ் தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு வெயிட்டில் இருக்கீங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இது வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு ஒரு டஸ்ட் கேப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை போட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பம்ப் பண்ணிவிட்டு ஒரு வேலைக்காக இதை வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் டஸ்ட் எதுவும் உள்ளே வராது. இதே மாதிரி தான் வந்துட்டு இன்னொரு சைடு பம்பும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு 2 வாஷரும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வாஷர் வந்துட்டு
ஒரு ஒரு செட் ஆஃப் வாஷர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி அதோடய ப்ரெஷர் நிற்கிற பவர் வந்துட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் புதுசு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகி லைக் ஏதாவது எக்ஸ்பேண்ட் ஆகி கிழிஞ்சு போச்சு பிஞ்சு போச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த சக்ஷன் பவர் இருக்காது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் வேறு ஒன்று கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீடிங் பாட்டிலுக்கு வர மாதிரியான கேப்பும் நிப்பிள்ஸும் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு ரெண்டு பாட்டில்லையும் உங்களுக்கு மில்க் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பாப்பாக்கு அப்படியே பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த தியா எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்போட பாக்ஸ்குள்ளே இருக்கிற பொருள். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதை பற்றின ரிவ்யூ அண்ட் இது நான் எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற வீடியோலாம் வந்துட்டு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் செப்பரேட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸோ இல்லை டவுட்ஸோ இல்லை சஜஷன்ஸோ இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பொறுமையாக இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.